ஜேம்ஸ் 2008 உள்ள தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமான்னு சொல்லுவேன். இந்த மூவியை சேத்தன் குமார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியில் யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா புனித் ராஜ்குமார், சரத்குமார், அதுக்கப்புறம் பிரியானந்தன் ஏகப்படவே நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஒரு ஜே விங்ஸுங்கிற செக்யூரிட்டி ஆஃபீஸில் செக்யூரிட்டி ஆஃபீஸராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. வில்லனோட உயிர் காபத்து வருதுன்னு சொல்லி 3 மாதம் அவனுக்கு போய் செக்யூரிட்டி கார்டாக வேலை பார்க்க அக்ரிமெண்ட் போட்டு அவரை எதிர்த்து வரக்கூடிய எல்லா வில்லனுமே அழிச்சு அவரை ஒரே ஒரு ராஜாவாக்கி கடைசியாக ஹீரோவே ஏன் அவரை போட்டாருன்னு சொல்லி இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கும். அதுக்கு நடுவில் ஹீரோ ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் என்னென்ன, ஹீரோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரெவென்ஸ் ஸ்டோரி என்ன, ஃப்ளாஷ்பேக் என்னங்கிறது இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மூவியில் இருக்கிற ஃபாஸ்டஸ்ட் பதில் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி இதை புனித் ராஜ்குமார் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்காகவும் அவரோட ஆக்டிங்காகவும் இந்த மூவி பார்க்கலாம்னு சொல்லுவோம். அவ்வளோ சூப்பராகவும் நேச்சுரலாகவும் டீசெண்டாகவும் இருந்துச்சு. அவரோட கிளாசிக்கான எமோஷனல் சீன்ஸ் ஆகட்டும், மாசான ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும் சொல்லி ஸ்டைலிஷான பாடி லாங்குவேஜில் போட்டு கலக்கவர்களுக்கு கலக்கியிருக்காரு. அவ்வளோ கமர்ஷியலான ஒரு மாஸ் மசாலா மூவி, அதுவும் ஃபேன் மேட் மூவின்னு கூட சொல்லுவோம், அவரோட ஃபேன்ஸ்க்காகவே மேட் பண்ணப்பட்ட ஒரு தெலுங்கு மாஸ் கமர்ஷியல் மசாலா மூவி எப்படி இருக்குங்கிறது கண்டிப்பாக இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இந்த மூவியோட 2வது பஸ்ட் தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாக ப்ராப்பராக லிப்ஸிங் கூட பண்ணியிருந்தாங்க, எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. 3rd பஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரி பொறுத்தவரைக்கும் ஆவரேஜ் ப்ரெடிக்டபிள் லாஜிக் டெம்ப்ளேட்டட் இல்லாத கமர்ஷியல் மாஸ் மசாலா மூவி தான். பெருசாக இல்லைனாலும் ஸ்க்ரீன் பேல பயங்கரமாக இம்ப்ரெசிவாக இருந்துச்சுங்கிற மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டை வச்சு மாஸ் ஏற்றி செம்மையாக கிளாஸாக பண்ணிட்டாங்க. செகண்ட் ஆஃப்ல எமோஷனல் டச்சிங் கொடுத்த 1/2 hour சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லேயே திரும்ப ஃபைட்டுன்னு சொல்லி பயங்கர இம்ப்ரெசிவாகவும் ஓவர் பில்டப்பாகவும் தெலுங்கு சினிமா ஃபார்மேட்டில் தேவைப்படையான அதே கமர்ஷியல் மசாலா ஸ்டைலில் தான் எதையும் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் சாங்கு, ரிவெஞ்சு, ரொமான்ஸு, காமெடினு சொல்லி எல்லாத்தையுமே குழக்க குழக்கன்னு ப்ராப்பராக கலக்கியிருக்காங்க. ஸோ இந்த மூவியோட ஹைலைட்டே இந்த மூவியில் வரக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸ் தான். அதுக்கு பேக் கிரவுண்டாக இருந்தது இந்த மூவியில் வரக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எல்லா சீன்ஸையும் எலிவேட் பண்ணி ரொம்ப சூப்பராக அழகாக கன்வின்சிங்காக ப்ரெசென்ட் பண்ணிருந்துச்சு. சினிமாவில் இருக்க கலர்ஃபுல்லாக விஷுவலாக செம்மையாக இருந்துச்சு. அதை கண்டிப்பாக இந்த மூவி பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த மூவியில் எந்த ஒரு டாபுக்குமே நான் பர்சனலாக ஃபீல் பண்ணல. ஒரு தெலுங்கு கமர்ஷியல் ஃபேமிலி ட்ராமா மூவி தான். வீக்கெண்டில் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ண மாதிரி ஒரு ஆக்ஷன் மூவி தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்கு. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கன்னு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த மூவிக்கு நம்ம யாருமே ரேட்டிங் கொடுக்கல ரிவ்யூவர் சார்பாக. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, புனித் ராஜ்குமார் சார் இறந்ததுக்கப்புறம் வரக்கூடிய அவரோட படங்கிறதுனால அவருக்கு ஒரு ட்ரிபியூட் மூவியாக இருக்கட்டும்னு சொல்லி எல்லாருமே ஃபேன் பாய் மூமெண்ட்டில் இந்த மூவியை என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன்.